எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆப் வந்து இப்போ அப்டேட் ஆகியிருக்கு அதை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அண்ட் அப்டேட் பண்ண உடனே வந்து நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலை ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன் ஓப்பன் ஆகிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏற்கனவே வந்து நமக்கு மாணவர் இடைநீற்றல் கற்றல் கற்பித்தல் வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அப்டேட் ஆனோ ரெண்டு ஆப்ஷன் வந்து இது தான் இப்போ வந்து நமக்கு அப்டேட் ஆகியிருக்க ஆப்ஷன் என்ன அப் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எப்படி அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு டைம் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிளே ஸ்டோருக்கு போய்டுங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் இல்லம் தேடி கல்வி வந்து இது வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணலனா அப்டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும் அந்த க்ரீன் கலர் பட்டனில் அப்டேட்டுன்னு இருக்கு பாருங்கள் அந்த அப்டேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும் அந்த இடத்துல வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள் அப்டேட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேன்சல் கொடுக்கலாம் பட் நம்ம அப்டேட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால் வந்து இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கோம் அப்டேட் ஆன பிறகு வந்து நமக்கு ஓப்பன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ஷன் காமிக்கும் இப்போது அப்டேட் ஆகிடுச்சு அப்டேட் ஆனவொடனே நமக்கு வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வரும் அந்த ஓப்பனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் ஓப்பன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இல்லம் தேடி கல்வி தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய லாகின்ல வந்து இருக்காது அண்ட் உங்கள் ஃபோன் நம்பர் எதுவுமே வந்து காமிக்காது ஸோ எந்த ஆப்ஷனுமே இல்லாமல் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிளாங்காக தான் வந்து காமிக்கும் நிறைய பேருக்கு இப்படி தான் காமிச்சிருக்கோம் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ஆப்பை விட்டுட்டு வெளியே வந்துட்டு திரும்பவும் வந்து போனீங்கனாலும் உங்களுக்கு இப்படி தான் வந்து காமிச்சிட்ருக்கோம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கனாலுமே வந்து நமக்கு அந்த ப்ரொஃபைலு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே காமிக்காது ஒன்லி அபவுட் மட்டும்தான் வந்து நமக்கு காமிக்கும் இதுவே வந்து என்னாச்சு ஏதோ ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் பயப்படுவீங்க பட் அந்த மாதிரியெல்லாம் பயப்பட வேண்டாம் ஆப் வேர்ஷன் மட்டும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ செவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகியிருக்கோம் ஏன்னா ஏற்கனவே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இது மட்டும்தான் வந்து நமக்கு காமிக்கும் மற்றபடி வேறு எந்த ஆப்ஷனுமே வந்து ஃபஸ்ட்டு காமிக்காது இப்போ எல்லா ஆப்ஷனும் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம ஆப்பில் இருந்து அவுட் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா அந்த வெளியேறு அந்த மூணு டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த மோரில் மூணு டாட் இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதை வந்து நீங்கள் வெளியேறு அப்படின்னு சொல்லிவிட்டு அவுட் கொடுத்துருங்க லாக் அவுட் கொடுத்துட்டு திரும்பவும் வந்து நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து போடுங்க யூசர் நேம் தெரியும் நம்மளுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு நம்மளுடைய லாஸ்ட் ஃபோர் டிஜிட் அட் நம்மளுடைய இயர் ஆஃப் பர்த் இதை போட்டிங்கன்னா வந்து திரும்பவும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகினோடனே ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்து காமிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இப்போ பாருங்கள் மாணவர் இடைநிற்றல் செய்திகள் அடிப்படை ஆய்வு தொடுவானம் கற்றல் கற்பித்தல் வளங்கள் இந்த அடிப்படை ஆய்வு பேஸ்லைன் சர்வே தொடுவானம் இ ஜர்னல் இது ரெண்டும் தான் இப்போ புதுசாக ஆப் வேர்ஷன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ செவனில் வந்திருக்க ஆப்ஷன்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் ஆனோடனே காமிக்கலன்னொன்னே நீங்கள் பயப்படாமல் லாக் அவுட் பண்ணிவிட்டு அகைன் லாகின் பண்ணுங்கள் சில பேருக்கு லாகவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணாலே இந்த ரெண்டு ஆப்ஷனும் காமிச்சிருது நிறைய பேருக்கு மறுபடியும் காமிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இஷ்யூஸ் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு டைம் உங்களுடைய ஆப்பை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டாலே பண்ணிவிடுங்க அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பவும் போயிட்டு ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பில் வந்து லாகின் பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும் தேங்க்யூ